அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, ரெண்டாவது நோன்புக்கு நான் இஃப்தாருக்கு என்னென்ன செஞ்சேங்கிறதான் காட்ட போகிறேன். நோன்பு ஒன்றுக்கே காட்டலான்னு இருந்தேன், பட் என்னால் எடுக்க முடியல. ஸோ நான் ரோம் ரெண்டுக்கு என்னென்ன செஞ்சேங்கிறத காட்டுறேன். ஃபஸ்ட்டு கடல் பாசி செய்கிறதுக்காக ஒரு அரை லிட்டர் பாலை ஃபஸ்ட்டு நல்லா காய்ச்சினேன். அப்புறம் இந்த சைடு வந்து கொஞ்சம் தண்ணியை, ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதுக்குள்ளே கடல் பாசி போட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டேன். அது ரெண்டு இப்போ கடல் பாசி நான் போட்டேன். டோட்டலாக சேர்த்து 200 கிராம், 100 கிராம் நான் பாதி தான் இதில் சேர்த்தேன், பாதி வேறு ஒருக்காக வச்சுக்கிட்டேன். அப்போ இந்த சைடு பாலுமே நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் இந்த நம்ம ஏற்கனவே காய்ச்சிட்டு கடல் பாசி இதை ஊற்றிட்டு அப்புறம் தேவையான அளவு சுகரும் சேர்த்துக்கிட்டேன். சுகரும் சேர்த்து நல்லா கரைச்சிடணும். நல்லா கரைஞ்சி நல்லா ஸ்மூத்தாக வர அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கிறணும். அப்புறம் என்னோடய ஷாப்பிங் ஹாலேயே காட்டியிருப்பேன். இது வந்துட்டு அந்த பட்டர் ஸ்காட்ச் எசன்ஸ், அதான் சேர்த்துருக்கேன். இதில் இதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் பிடிக்கும்னா அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மாஷாலா நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். காய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அது ஸ்மூத்தாக கிடைக்கிறதுக்காக. அப்புறம் இந்த பபுள்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டேன், கொஞ்சம் பபுள்ஸ் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்காக. அப்புறம் இந்த சைடு நம்ம எக்ஸ்ட்ரா இருந்துச்சுல, அதில் கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் எடுத்துக்கிட்டேன். ரோஸ் நெக்ஸ் எக்ஸன்ஸ் சொல்லுவாங்கள்ல, அதை சேர்த்து அதையுமே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது ஜெல்லி மாதிரி இருக்கும் அப்படி பண்ணிட்டோம்னா. நம்ம இப்படி தான் இருக்குது பாருங்கள். அப்புறம் ரெண்டுமே காட்டுறோம் பாரு. அப்புறம் வாழைப்பூ பருப்போடு செய்கிறதுக்காக பருப்புமே ஊற வச்சாச்சு. அப்புறம் இது வந்து சிவப்பு பச்சரிசின்னு சொல்லுவாங்கள்ல, அது நம்ம வெள்ளை பச்சரிசுமே சேர்க்கலாம், பட் இந்த சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக நான் இது சேர்த்துருக்கேன். 1 கப்பு சேர்த்துருந்தேன். இப்படி தான் இருக்குது பாருங்கள். இது 1/4 கப்பு பருப்பு எடுத்திருந்தேன். ஒரு துரம் பருப்பு அப்புறம் பாசிப்பருப்பு கொஞ்சம் எடுத்திருந்தேன். இது ரெண்டுமே நல்லா கலைஞ்சி கழுவி நல்லா ஊற்றிட்டு அப்போ நான் ஒரு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அப்புறம் இந்த சைடு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், இந்த மாதிரி எடுத்துருக்கேன். அப்புறம் 1 குக்கரில் கொஞ்சமாக நெய், அப்புறம் கொஞ்சம் எண்ணெய், ரெண்டுமே சேர்த்துக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம 2 நோன்பு பிடிச்சி 3வது நோன்புக்கு வந்துட்டோம். இன்ஷால்லாம் நம்ம எல்லா நோன்பையும் பிடிக்கிறதுக்கு அல்லாஹ் கிட்டவா செஞ்சுக்கிடுவோம். இப்போ ஒரு பட்டை, ஒரு பேலீஃப் எடுத்திருக்கேன். ஒரு பட்டை, ஒரு பேலீஃப், 2 கிராம்பு, ஏலக்காய் 3, இந்த மாதிரி ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வெந்தயம், இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிட்டாச்சு. இது வந்து காஞ்ச ரொம்ப இலை, என்கிட்ட ஃப்ரெஷ்ஷான ரொம்ப இலை இல்லை. ரொம்ப இலை சேர்த்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இனிமேல் நல்லாயிருக்கும். நான் இடிச்ச பூண்டு சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் 3 சேர்த்துருந்தேன், பெரிய வெங்காயம் 3, தக்காளி 1 சேர்த்துருந்தேன், கருவேப்பிலை இல்லை. இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறலாம். ஓரளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் தேவையான உப்பு,
4 பச்சை மிளகா சேர்த்துருந்தேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 1 தக்காளி, பெரிய தக்காளி ஒன்று சேர்த்துருந்தேன். நிறைய தக்காளி சேர்த்தா புளிப்பு வந்துடுவோம், அதுக்காக ஒன்று தான் சேர்த்துருந்தேன். தேவையான இஞ்சி போட்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருப்பேன். ஆக்சுவலாக கறி கஞ்சி இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இன்ஷால்லாம், அதுவும் ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்காக. பட் இன்றைக்கி வந்து நான் வெஜ்ஜு தான் செஞ்சுருந்தேன். புதினா மல்லி ரெண்டும் சேர்த்து அதையும் வேணாலும் வதக்கிக்கிறலாம். அப்புறம் 1 கேரட், அப்புறம் நம்ம ஏற்கனவே களி வச்சுருந்த அந்த அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்துக்கிறலாம். அப்புறம் தேவையான தண்ணி சேர்த்துடலாம். தாராளமாக தண்ணி விடுங்க, ஏன்னா வந்து கஞ்சி இல்லையா இது. ஸோ குக்கரை போட்டு 4-7 விசில் நல்லா தாராளமாக விட்டு எடுத்துக்கிடுவோம். அப்புறம் பார்த்துக்கோங்க தண்ணி, சில குக்கர்லாம் தண்ணி வடிஞ்சிடாது, அதையும் பார்த்துக்கோங்க. இது வந்து திறந்ததுக்கப்புறம் உள்ளது, இது இப்படி தான் இருக்குது. 6-7 விசில் விட்டுருப்பேன். இது ஓரளவுக்கு இப்படி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். இது வந்து 2nd 3rd தேங்காய் பால். இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் 1st தேங்காய் பால் கடைசி நான் ஊற்றிக்கிட்டேன். அது 2 மெத்தட் இருக்குது. 1 தேங்காய் பால் ஊற்றலாம், இல்லைனா வந்து நான் தேங்காவோட சோம்பு, அதாவது சோம்பு, அதை ரெண்டையும் அரைச்சி 1 பேஸ்ட் மாதிரி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் கஸ்டர்ட் புட்டிங் செஞ்சுருந்தேன். இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பவுடர், கஸ்டர்ட் பவுடர். இது கொஞ்சம் நேரம் காய்ச்சி அப்புறம் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இஃப்தார் டைமில் கரெக்டாக என்கிட்ட பனானா அப்புறம் ஆப்பிள் இது ரெண்டும் இருந்துச்சு. இது ரெண்டும் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். இதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. அப்புறம் பேரண்ட்ஸ்க்காக வச்சுருந்த அந்த அகரகரையும் இதில் வந்து நல்லா கட் பண்ணி ஜெல்லி மாதிரி இருக்கும், அதை சேர்த்துக்கிட்டாச்சு. அதையுமே ரோஸ் மில்க் போட்டு வச்சுருந்தோம்ல, அது இது போட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம செஞ்சுட்டு இந்த கடல் பாசியில் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் இந்த நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சிருக்கும்னு நினச்சேன், பட் கொஞ்சம் நம்ம காஞ்சதுக்கப்புறம் சேர்த்தோன்னா நட்ஸ் கொஞ்சம் நல்லா மேலே நிற்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா அடியில் போயிடும் இல்லையா. அதுக்காக தான் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் சேர்த்துடணும். இது பாருங்கள், இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. செட் ஆனதுக்கப்புறம் உங்ககிட்ட கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக நல்லா இருந்துச்சு. பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்டான எசன்ஸ் போட்டு செய்யும்போது அதோடய ஃப்ளேவர் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நான் நோம்புக்காக என்னென்ன வச்சுருந்தேன்னு பார்க்கலாம். இஃப்தாரிக்காக நோம்பு கஞ்சி, அப்புறம் நான் செஞ்ச ஃப்ரூட் கஸ்டர்ட், அந்த புட்டிங், அப்புறம் இது வந்து மெலன் ஜூஸ், இது வாழைப்பூ வடை, அப்புறம் போண்டா, அப்புறம் இது நன்னாரி சர்பத், அப்புறம் நம்ம செஞ்ச அந்த அகரகர், பட்டர்ஸ்காட்ச் அகரகர், அப்புறம் இது வந்து டேட்ஸ், அப்புறம் தண்ணி நான் இதில் காட்டலை. தண்ணி முக்கியமான ஒன்று தானே. இதெல்லாம் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் அப்படியே நோம்பு திறந்து நல்லா சாப்பிட்டோம். இன்ஷால்லாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சகர் அப்புறம் இஃப்தார் போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.